ஏற்கனவே துபாய் போயிட்டு அன்னிய முதலீடு கொண்டு வரனாரு, அதை பற்றின ஒரு முழு விவரங்கள் இல்லை. அதுக்கடுத்து ஸ்பெயின் போயிட்டு வந்தார், அதை பற்றின ஒரு முழு விவரங்கள், எவ்வளோ வந்தது, எவ்வளோ இன்வெஸ்ட் வந்தது, எவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டாங்க, அல்லது எவ்வளோ அக்ரிமெண்ட் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதாவது வேலை தொடங்கப்பட்டிருக்கிறது என்றது இல்லை. இப்போதைக்கு 17 நாட்கள் அமெரிக்காவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போயிட்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 17 நாட்களினுடைய முதலீடு என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பல நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் கூட ஒரு அடிஷ்னல் பிளான்ட்டுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அது இங்கேயே போட்டிருக்கலாம், இதை போய் அங்கே போய் அமெரிக்காவில் போய் போட வேண்டிய அவசியம் இல்லை.